வணக்கம். தமிழ் சேடஸ் வலையொலியின் செய்திகளுக்காக மகிழன் செல்லத்துறை. சட்டவிரோத முயற்சிகளின் ஒரு பகுதியாக ஆவணங்களை பொய்யாக்கிய இரண்டு நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். குற்றவியல் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய பாதுகாப்பு சோதனையில் போலி ஆவணங்களில் வருகை விசாக்கள், ஓட்டுநர் உரிமங்கள், கல்வி சான்றிதழ்கள் மற்றும் போலி முத்திரைகள் தயாரித்த இரண்டு நபர்களை கைது செய்து அவர்களிடமிருந்த அனைத்து பொருட்களையும் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் இதனைத் தொடர்ந்து முபாரக்கல் கபீர் மற்றும் ஹவல்லி மாகாணங்களில் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய பாதுகாப்பு சோதனையில் குடியிருப்பு மற்றும் தொழிலாளர் விதிமுறைகளை மீறிய 13 நபர்கள் என மொத்தம் 15 நபர்களை கைது செய்து சட்ட நடவடிக்கைகளுக்காக உரிய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குவைத் அரசாங்கம் குடும்ப வருகை விசாக்களை திறப்பது குறித்து இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றன. மேலும் புதிய குடும்ப வருகை விசாக்கள் நெருங்கிய உறவினர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் எனவும், தொலைதூர உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் இந்த வகையான விசாவிற்கு விண்ணப்பித்தால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவும் தெரியவந்துள்ளன. மேலும் மிக முக்கியமான மாற்றங்களில் ஒன்று, விசா விண்ணப்பதாரர்களுக்கு மருத்துவ காப்பீடு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் தங்கியிருக்கும் பொழுது மருத்துவ காப்பீட்டை பெற்றிருக்க வேண்டும். உடல்நல காப்பீட்டு கட்டணம் 500 தினார் வரை இருக்கும் என்றும், குடும்ப வருகை விசாக்களை வழங்குவதை நிர்வகிக்கும் புதிய விதிமுறைகள் இன்னும் முன்மொழியப்பட்ட நிலையில் உள்ளதாகவும், இறுதி ஒப்புதலுக்காக அவை விரைவில் உள்துறை அமைச்சகத்திடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜிலிப்பல் சுவேக்கில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் இரண்டாவது தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டதாக மத்திய செயல்பாட்டுத்துறைக்கு கிடைத்த தகவலை அடுத்து அல் சுமுத் மற்றும் அல் அர்தியா மையங்களிலிருந்து தீயணைப்பு குழுக்கள் நிகழ்விடத்திற்கு விரைந்து சென்று தீ மற்ற இடங்களுக்கு பரவாமல் அணைத்துள்ளனர். விசாரணையில் ஆசிய நாட்டைச் சார்ந்த நபர் ஒருவர் சட்டவிரோதமாக மதுபானம் தயாரிக்கும் பொழுது தீ விபத்து ஏற்பட்டதாகவும், தீ விபத்தில் காயமடைந்த அந்த நபரை மருத்துவமனையில் அனுமதித்து மதுபானம் தயாரிக்க பயன்படுத்திய உபகரணங்களை கைப்பற்றி காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் இதனைத் தொடர்ந்து ஜிலிப்பல் சுவேக் பகுதியில் பயணிகளை ஏற்றிச் சென்ற இரண்டு பேருந்துகளில் தீ விபத்து ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டன. இதில் காயங்கள் எதுவும் ஏற்படாமல் உடனடியாக தீ அணைக்கப்பட்டதாகவும், ஜிலிப் பகுதியில் உள்ள தீயணைப்பு வீரர்கள் நிகழ்விடத்திற்கு விரைந்து சென்று தீயை கட்டுப்படுத்தி பயணிகளை பத்திரமாக மீட்டதாகவும் உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றன. சாலை மறுசீரமைப்பிற்காக ஹவல்லி துனிஸ் தெரு 4வது சுற்றுச்சாலை சந்திப்பில் மூடப்பட்ட சாலைகள் சுமார் ஒரு மாதத்திற்கு பிறகு மீண்டும் இன்று முதல் போக்குவரத்திற்காக திறந்துவிடப்பட்டுள்ளதாக போக்குவரத்துத்துறை அறிவித்துள்ளது. குவைத்தில் இன்றைய ஆபரண தங்கத்தின் விலை நிலவரம்: 1 கிராம் தங்கம் 24 கேரட் 19 தினார் 400 ஃபில்ஸ், 1 கிராம் தங்கம் 22 கேரட் 18 தினார் 700 ஃபில்ஸ். இன்றைய பணமதிப்பின் நிலவரம்: 1 தினாரின் இந்திய பணமதிப்பு 268 ரூபாய் சுழியம் 2 காசுகள், 1 தினாரின் இலங்கை பணமதிப்பு 1036 ரூபாய் 37 காசுகள். செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய தமிழ் சேடஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.